சனாதனம் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும் ஏன் எடுக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் இன்றைக்கி கேட்கப்படவே இல்லை. சாதி வாரியான கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்ட்டை கூட பேசுபொருளாக இல்லை. ஆனால் சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விடயம் அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும் பேசுபொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தையை யாரெல்லாம் பயன்படுத்துவானா, எதிர்கட்சிகள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்க அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல சில சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு காரணங்கள் சொல்லுவாங்க. அப்படி என்னதாங்க சட்ட சிக்கல்கள் இருக்குது? 1891 சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பபட்டது இந்தியாவில். அப்போது 4 சாதிகள் மட்டும்தான், உயர் சாதின்னு சொல்லக்கூடியவங்க 4 சாதி மட்டும்தான் இருக்குது, மீதி இருக்கிறவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை பிரித்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு பிறகுதான், ஏன்னா இவன் ஏன்டா மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கான், ஓ இவன் ஆடு மட்டும்தான் மேய்க்கணுமா, ஓ இவன் வந்து இந்த தொழில் தான் செய்யணுமா, இப்படின்னு யார்ரா அவங்களுக்கெல்லாம் சொன்னது அப்படிங்கிற கேள்வியை நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்த ஒருத்தன் கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் நமக்கு தோணவே செய்யுது, ஆமாம்ல நம்ம ஏன் வந்து இந்த தொழிலை மட்டும் செய்யணும், வேறு தொழில் நம்ம செய்யக்கூடாதா, இந்த தொழில் செய்கிறதுனால தானே இவன் நம்மளை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை நம்ம அடையாளப்படுத்துகிறான். அப்போ எல்லா சாதிக்காரனும் எல்லா தொழிலும் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும்ல அப்படிங்கிற சிந்தனையே இவனுக்கு அப்போ தான் வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே சுதந்திர வேட்கையை ஊட்டினதோடு சேர்த்து சாதி ரீதியான பிரச்சனைகளை கையாள்வதற்கும் சாதி ரீதியான அடக்குமுறைகளிலிருந்து வெளியில் வருவதற்கும் கற்றுக் கொடுத்த ஒரு இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம். அதற்கு பிறகுதான் 1931 சாதி மாதிரியான கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்தப்பட்டது. நம்மளுடைய போதா காலம் 1941, அதாவது 10 ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டிருந்த நேரத்தில், உலகப்போர் வந்திருந்த காலகட்டத்தினால 1941 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்தப்படலை. 1931 நம்ம சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒன்று நடத்தும் போது 4000 சாதிகள் இருந்து, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4147 சாதிகள் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி சாதிகளுடைய எண்ணிக்கை பெருகி போயிருக்கு அப்படிங்கிறதையும் சாதிய கட்டமைப்புகளும் சாதி ரீதியான சங்கங்களும் அதிகரித்து காணப்படுது அப்படிங்கிறதும் தான் யதார்த்தமான உண்மை. சரி, அதற்கு பிறகு 50 காலத்தில் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தமே தவிர ஏன் சாதி ரீதியான ஒரு கணக்கெடுப்புங்கிறது நடத்தப்படலை? இதற்கு இடப்பட்ட கேப்பில் தானே இடஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தை பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தானே வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே உருவாக்க முடியும். அப்போது இவங்க சொல்லக்கூடிய கருத்துப்படி ஒரு குறிப்பிட்ட சாதியினருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஒரு அலுவலகத்தில் 100 இருக்காங்கன்னா அதில் ஓபிசி பட்டியல் இனத்தவர்கள் SC ST கேட்டகரியோடு சேர்த்து ஒரு 50% பேர் அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டால், அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க ஒரு அலுவலகத்தில் 170% பேர் வெளியில் மக்கள் தொகை இருக்காங்கன்னா ஒரு ஆஃபீஸில் அவங்களுடைய பணியாட்களுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 30% இருக்குது. அப்போ மீதி 40%, அப்போது இந்த 3% இருக்கக்கூடிய OC கேட்டகரி தான் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களையுமே நிரப்பியிருக்கு. அரசு பணியிடங்களில் இருந்து நீதிபதிகளுக்கான இடங்கள் வரைக்கும் இவங்க மட்டும்தான் போய் உட்கார்றாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்போது பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதும் அங்கீகாரம் அப்படிங்கிறதும் எல்லா மக்களுக்கும் எல்லாமே சமம் அப்படிங்கிறதும் சமூக நீதி அப்படிங்கிற கோட்பாடும் உடைக்கப்பட்டு விட்டதா? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது, அதோடு சேர்த்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்தது, அதனுடைய முடிவுகள் ஏன் வெளியிடப்படலை அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். இந்த முடிவுகள் வெளியிடப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீதிமன்றங்களில் அவங்க வைத்த வாதம் அப்படிங்கிறது, அதில் சில குளறுபடிகள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிட்டு தான் நாங்கள் சாதி ரீதியான அந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பட்டியலை வெளியிட முடியும் அப்படின்னு. அப்போது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் 69% இடஒதுக்கீடை சண்டை போட்டு கேட்டு வாங்கியிருக்கு.
இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்காகவும் எஸ்சி எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் உண்மையிலேயே சமூக நீதிக்காகவும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கருணாநிதி பீரியடில் இருந்து ஜெயலலிதா வரைக்கும் இங்கே 69% இடஒதுக்கீட்டை மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு போராடி வாங்கின ஒரு நாடு அப்படின்னா அது இந்த திராவிட நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான். அப்போ நமக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. அப்போ இன்றைக்கி பீகாரில் மக்கள் தொகை அடிப்படையில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த மாநிலத்தினுடைய துணை முதல் தேஜஸ்வி யாதவ் அவங்க கூட வந்து தொடர்ந்து வந்து சில விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னென்னா சாதி ரீதியான கணக்கெடுப்புங்கிறது நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிறதையும் பீகாரில் அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்களுக்கும் இது பெரிய அளவில் முக்கியத்துவமான ஒரு விடயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுருந்தாங்க. ராகுல் காந்தி நம்ம நீலகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய தோடரின மக்களை சந்திக்க வரும்போது கூட தமிழ்நாட்டிலும் சாதி ரீதியான கணக்கெடுப்புங்கிறது நடத்தணுங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. காங்கிரஸ் பீரியடில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது, ஆனால் அந்த பட்டியல் வெளியிடப்படவே இல்லை. அப்போ பாஜகவுக்கு உள்ளூர ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல, சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டோம் அப்படின்னா இந்துக்களுடைய ஓட்டப்பூரம் தன்னுடைய ஓட்டுகளாக மாற்றுவதற்கு, அதாவது 80% மேற்பட்ட இந்துக்களுடைய ஓட்டை தன்னுடைய ஓட்டாக மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு பாஜக பெரிய அளவிலான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். மணிப்பூர் கலவரத்திலிருந்து இங்கே கர்நாடகாவில் முஸ்லீம்களுடைய ஓட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனை சந்தித்து எலெக்ஷனில் தோற்று போன விடயம் வரைக்கும். கர்நாடகாவில் ராகுல் காந்தி அமைச்சிருந்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் தொகைக்கு ஏற்ப உரிமை அப்படிங்கிறது தான் அவர் ஹிந்தியில் சொல்லியிருந்த இந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம். நமக்கு ஹிந்தி தெரியாதனால அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் மக்கள் தொகைக்கான உரிமை அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்த வார்த்தை. கர்நாடக எலெக்ஷன் டயத்தில் அவர் உதிர்த்த வார்த்தைகள், அவர் சொன்ன விஷயம் அப்படின்னா இதுதான். ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் 100% வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதில் 3% இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 3% இருக்கக்கூடிய மக்கள்னா 70% வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் 70% மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்ம சிறுபான்மையின மக்கள் அங்கே 30% தான் வேலை செய்கிறாங்க. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தவது இருக்கிறது, இது வந்து மாற்றப்படணும். அப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த கான்செப்ட், மக்கள் தொகைக்கு ஏற்ப பணிகளும் பணி நிரந்தரமும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வேலைவாய்ப்பும் கல்வியும் அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னா அதுக்கு சாதி ரீதியான அமைப்பு ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத ராகுல் காந்தி பதிவு செஞ்சுருந்தார். சரி, இது சென்ட்ரலில் மட்டும்தான் செய்ய முடியுமா, ஸ்டேட்டில் செய்ய முடியாதா? இப்போ கர்நாடகாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்துனாங்க, முடிவுகள் வெளியிடப்படலை. பீகாரில் ரொம்ப கஷ்டப்பட்டு நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத எப்படி உருவாக்குனாரோ அதே மாதிரி பீகாரில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்துறதுக்கு முயற்சி பண்ணார், அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. பீகார் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிற்கு முன்னோட்டமான ஒரு மாநிலமாக சாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படிங்கிறதுல அட்டகாசமான ஒரு செய்கையை செஞ்சு காமிச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் தாண்டி வழக்கறிஞர்கள் போட்ட வாதங்கள், எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுகள், இது எல்லாத்தையும் முறியடித்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தி அங்கே சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான வேலையை நிதிஷ்குமார் தொடங்கியிருக்கார். அப்போ தமிழ்நாடு எங்கே போச்சு, தமிழ்நாட்டில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு ஏன் நடத்தலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. 2020 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் மிஸ்டர் குலசேகரன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி, அவருடைய தலைமையில் 11 IAS ஆஃபீஸர்ஸ் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஆய்வுகள் பண்ணி சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் அப்படிங்கிறது 3 மாதம், ஆனால் அந்த 3 மாதம் பத்தலை அப்படிங்கிறத ஒரு விஷயமாக பதிவு செஞ்சுருந்தாங்க. பட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க, அந்த ரிப்போர்ட் வெளியிடப்படலை. எப்படி கர்நாடகாவில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அது வெளியிடப்படாமல் அப்படியே பெண்டிங்லேயே கிடக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சரி இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு திமுக அரசு சாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாமே அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி பாரதிதாசன் ரிட்டையர்டு நீதிபதி, அவர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு 3 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்களாம். ஸோ கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வதற்கு கால அவகாசம் கேட்கிறது அப்படிங்கிறது நியாயமானது தான். ஆனால் நாட்டினுடைய நலன்கிறது, மக்களுடைய நலன்கிறது, இடஒதுக்கீடு அப்படிங்கிற இந்த மக்களுடைய உன்னதமான, இவங்க ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இடஒதுக்கீட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலும்
இவங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இப்போது 1931 இருக்கக்கூடிய மக்கள் தொகை எங்கே இருக்குது, இப்போது 140 கோடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை எங்கே இருக்குது, அப்போது சிறுபான்மையினர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு சீமான் கடந்து கதறாரு, இவர் சிறுபான்மையினர் சொல்லாத நான் தான் பெரும்பான்மையினர்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கதறாரு. அப்போ பெரும்பான்மையினர்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் இங்கே எவ்வளவு பேர் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தானே இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு கூடுறதா குறைக்கிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். அப்போது இவ்வளவு வேலைகள் இருக்குல்ல, அப்போது ஒரு குலத்தொழிலை செய்யக்கூடிய ஒருத்தன் கடைசி வரைக்கும் குலத்தொழிலையே செய்யாமல் எல்லா தொழிலையும் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு பேர் தான் சமூக நீதி. அப்போது இந்த தமிழ்நாடு அரசு சீக்கிரமே சாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்தி இடஒதுக்கீட்டில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு அப்படிங்கிறத சொன்னால் மட்டும்தான் ராமதாஸ் மாதிரியான ஆட்கள் 20% எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உயர் சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய சில பேர் வந்து பொருளாதார அடிப்படையில் நாங்கள் பின்தங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 10% இடஒதுக்கீடு வேற கேட்டு வாங்குறாங்க. அப்போது நமக்கு இங்கே எது தேவை அப்படின்னா எனக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வேணும். இந்த சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறவங்க எல்லாமே பொய்யான ஒரு மனிதர்களாக தான் தமிழ்நாட்டை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சாதிங்கிறத ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனுஷனை மேலே எழுப்பிட்டு எல்லாரும் சமம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் சாதி வேணாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு தேதிக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சாதி கேட்கறது அப்படிங்கிறது அவனுடைய இடஒதுக்கீட்டுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவது, அவனுக்கான இடத்தை உறுதிப்படுத்துவதற்கு பேர் தான் இடஒதுக்கீடு. அப்போது எனக்கான இடம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கும் போது நான் எப்படி சமத்துவத்தை பற்றி பேச முடியும்? எனக்கான இடத்தை எனக்கு கொடுத்ததற்கு பிறகு தானே சாதி வேணாம் அப்படிங்கிறத பேச முடியும். அப்போ இன்றைக்கு தேதிக்கு சாதி தேவை எதுக்கு? நான் படிக்கிறதுக்கு, நான் வேலை பார்க்குறதுக்கு, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு. இது எல்லாம் கிடச்சி முடித்ததுக்கு பிறகு தானே சாதி வேணாம்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு முற்போக்குவாதிகள் எல்லாமே சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதி பாடினது அப்படிங்கிறது அவர் உயர் சாதி அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை அவர் பதிவு செஞ்சுருக்காரே தவிர மற்றபடி சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற வார்த்தை உள்ளூரே இருந்து உதிர்க்கப்பட்ட வார்த்தைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப சாதி ரீதியான கணக்கெடுப்புங்கிறது தமிழ்நாட்டிலும் அவசியம். இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MKSTALIN அவர்கள் செஞ்சார் அப்படின்னா ஒட்டுமொத்த இந்துக்களுடைய வாக்கு யாருக்கு இருக்குது, இதில் பாஜக அவுட் ஆகுமா இல்லை பாஜக வெற்றி கிடைக்குமா, காங்கிரஸ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருச்சே இல்லை அவங்களுக்கான வெற்றியாக இருக்குமா, 2024 இது பாசிபிளா அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு வெட்ட வெளிச்சமாக ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.